வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிளெண்டர் 3D அனிமேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த காரை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் பொறுமை தேவை. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணிங்கன்னா, நீங்கள் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, இந்த சாஃப்ட்வேரை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோட்டில் போகிற கார் அப்படி இல்லைன்னா குழந்தைங்க விளாட்ற மாதிரியான வீடியோ இமேஜை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியே அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்றது பற்றியும் அடுத்தடுத்த நம்ம டியூட்டோரியலாக போடுறோம். இது ஃபஸ்ட் டைமு கார் சீரியஸாக இதை நம்ம ஆரம்பிக்கலாம். அப்போ தான் எளிமையாகவும் இருக்கும், ப்ளஸ் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். என்னென்னா 3D அனிமேஷனை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அவருக்கான விளக்கம் தான் இது. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு நல்ல கான்ட்ரஸ்டியாக இருக்கிற, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிற அந்த இமேஜஸை தான் குழந்தைங்க தொட்டு பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் இதை மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வியூஸ் கிடைக்கும். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் கமல் திக்கோல், நான் உங்கள் கமல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒரு அடுத்தடுத்த வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காரை நம்ம இப்போ எப்படி கிரியேட் பண்ணணும் பார்க்கலாம். பிளெண்டர் 3D அனிமேஷன் சாஃப்ட்வேருக்குள்ளே போய்க்கோங்க, அதை செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணுங்கள். எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா ஸ்கேல் ஆகும். இது ஸ்கேல் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்ஜெக்ட் மூட்லேருந்து எடிட் மூடுக்கு போங்க. அதுக்கான ஷார்ட்கட்டு வந்து டேபு, அப்படி இல்லைனா மேலே லெஃப்ட் சைட் கார்னரில் ஆப்ஜெக்ட் மூட்லேருந்து மாற்றிருக்கும் தெரியும். இப்போது எஜ் செலெக்ஷன் மூட்லேருந்து ஃபேஸ் செலெக்ஷன் மூடுக்கு போங்க. ஃபேஸ் செலெக்ஷன் மூடில் போயிட்டு நீங்கள் அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஈ கொடுத்து எக்ஸ்க்ளூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேஜ் ஒரு ஆஃப் சைடாக இருந்தால் செகண்ட் பேஜ் 2 இருக்கிற மாதிரி பார்த்துங்க. மேலே அதே தான், சேமாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த ப்ரொசீஜர் தான். பாருங்கள், ஃபேஸ் செலெக்ஷன் மூடை ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் ஈ கொடுத்து எக்ஸ்க்ளூட் கொடுத்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிங்க. அப்புறம் மேலே ஜஸ்ட்டு ஸ்கேல் பண்ணுறதுக்கு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட்டாக ட்ராக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு. ஏன்னா மேலோட காரோட டாப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக பாருங்கள், ஓரளவுக்கு கார் ஷேப் கிடச்சிருச்சு. இது கொஞ்சம் ஸ்கேல் பண்ணலாம். கார்னர் செலெக்ஷன் கூட ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அந்த கார்னரை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பாருங்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடச்சிரும். பாருங்கள் எந்த இடத்துல மவுஸ் மூவ் ஆகுது, ப்ளஸ் என்ன பண்ணுறோன்றத ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே, பாருங்கள் ஓரளவுக்கு காரோட ஃப்ரண்ட்டு லுக் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம பேக் லுக்கை பார்க்கலாம். அதுக்கான ஷார்ட்கட்டு வந்து 1, 3, 5, 7, அதாவது ஃப்ரண்ட்டுக்கு 1, பேக்குக்கு 3, சைட் வியூக்கு 5, 7. இது ஷார்ட்கட்டு நம்பர் போர்டில். நீங்கள் அதை போயிட்டு எடிட் மெனுவில் போயிட்டு கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். அது அதற்கான வீடியோ முன்னாடி நம்ம வீடியோ லிங்க் போட்டிருக்கோம், என்னென்ன அந்த ரெஃபரன்ஸு ப்ரீஃபரன்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணுறதை ஈஸியாகவே நீங்கள் பண்ணலாம். இப்படி கார்னர் செலக்ட் பண்ணாமல் நீங்கள் ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணாமல் எந்த ஃபேஸ்க்கு போகணும், இப்போ ரைட் செலெக்ஷனா லெஃப்ட் செலெக்ஷனா ரைட் சைட் வியூவா லெஃப்ட் சைட் வியூவான்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இல்லை ரொட்டேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா, ரைட் சைட் கார்னரில் இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஆங்கிள் ஒய் ஆக்சிஸ் செட் ஆக்சிஸ் இருக்குது, அதை நீங்கள் ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிங்களாலே போதும். பாருங்கள் ரொட்டேட் ஆகுதுங்களா, பார்க்குறதுக்கு ஒரு காரோட ஃப்ரண்ட் அண்ட் வியூ ஓவரில் கிடச்சிருச்சு. இப்போது நம்ம லூப் செலெக்ஷன் லூப் இதை ஒரு 4 கட் பண்ணிக்கலாம். ஏன்னா காருக்கு டோர் இருக்கும், ப்ளஸ் கேபின் இருக்கும். இப்போ டயர்னால் டயர் வைஸாக டயர் சைஸ் இருக்கும், அந்த டயர் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், இது ஜஸ்ட்டு கண்ட்ரோல் லாரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அதை மூவ் பண்ணலாம். அப்படி இல்லை லூப் கட் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் லூப் கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ கசர் அந்த இடத்துல கட் ஆகும். ஸோ நமக்கு அது வசதியாக இருக்காது, அதனால் நீங்கள் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி
இதை லூப்கட்டை யூஸ் பண்ணிக்கங்க. கண்ட்ரோல் ஆர் சொல்கிற ஷார்ட்கட்டை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்ட்ரோல் இசட் வந்து நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா பேக் பேஸ் போகிறதுக்காக கண்ட்ரோல் இசட், அதாவது ரீடு அண்டு ஆப்ஷனுக்காக கண்ட்ரோல் இசட். நீங்கள் ஃபேஸ் செலெக்ஷன் மூட செலக்ட் பண்ணி மிரர் எஃபெக்ட் கொண்டு வர்றதுக்காக நீங்கள் மிரர் மாதிரி கொஞ்சம் ஸ்கேல் பண்ணுங்கள். எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேல் ஆகும், ப்ளஸ் டோட்டல் ஏரியா ஸ்கேல் ஆகும். நீங்கள் ஐயை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஐயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த எட்ஜஸ் மட்டும், அந்த ஃபேஸஸ் மட்டுமே ஸ்கேல் ஆகும். அதனால் ஸோ நீங்கள் இதை மாதிரிலாம் ஸ்கேல் பண்ண மாதிரி இருந்தால் ஐயை ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு ஒரு மிரராக ஸ்கேல் பண்ணியாச்சு. அப்படி இல்லைன்னா இப்போ இந்த காரை ரெண்டாக பிரித்து லூப் கட்டில் நீங்கள் மிரர் ஆப்ஷனை ஆட் மாட்ஃபேரில் மிரர் பண்ணிங்கன்னா ஒன் சைடு மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், இன்னொரு சைடு அதுவே பண்ணிக்கும். பட் நம்ம வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம ஹோல் சைடு பண்ணியாச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு கார் லுக் கிடைச்சிருச்சு. இந்த மேலே இப்போ இந்த லைனை நமக்கு இந்த எஜ்ஜு கொஞ்சம் லைட்டாக செலக்ட் பண்ணி கொஞ்சம் மேலே கார்னரை மட்டும் லைட்டாக இழுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு ஒரு லுக் கிடைக்கல ஓரளவுக்கு. ஸோ அந்த எஜ்ஜு லுக் மட்டும் லைட்டாக இது ஸ்லைட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக கீழே லைட்டாக பார்த்தீங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் லுக்கு வந்து நல்லா கிடைக்கும். நீங்கள் பை ஸ்டெப்பாக இப்போ நான் சொல்கிறேன். இந்த கார் மட்டும் ஒரு காரை கிரியேட் பண்ணுறதுக்கு இதை மாதிரி பேசாமல் கிரியேட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே கிரியேட் பண்ணலாம். பட் இந்த வீடியோ உங்களுக்கு 12 நிமிஷம் போகுது. என்னன்னா ஒன்று நான் பேசி பண்ணுறேன், ஸோ அதனால 12 நிமிஷம் போகுது. இதுவே இப்போ நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 12 நிமிஷம் ஆகுதுன்னா நீங்கள் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த ஃபுல் செட்டப்பையுமே பண்ணி முடிச்சிடலாம். அதாவது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லையா, அந்த கார் செட்டப்பை சொல்கிறேன். இந்த மேலே நம்ம போட்டிருக்கோம் அந்த எக்ஸஸான லைன்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம அந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு லைனை செலக்ட் பண்ணுறதுக்காக நான் ஷிஃப்ட்டை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இன்னொரு லைனை செலக்ட் பண்ணிக்கிட்டு டிசால்வ் எஜஸ் அதை ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்தீங்கன்னா அதில் டிசால்வ் எஜஸ்ன்னு லாஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத அந்த லைன்ஸ் லூப் கட்ஸ்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். மேலே பார்க்குறதுக்கு ஒரு காரோட எஃபெக்ட் வரணும்ட்டு நான் மறுபடியும் ஃபேஸ் செலெக்ஷன் மோட் செலக்ட் பண்ணி ஐயை ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணியிருக்கேன். இப்போ எஜ் செலெக்ஷனை நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு இன்னும் ட்ரா பண்ணலாம். ஓகே, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேசுகிறது புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து நம்ம வியூவர்ஸுக்காகவும் நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவும் இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ ஏதாவது புரியாமல் இல்லை நீங்கள் பேசுறது சரியில்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். உங்கள் கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். லூப் கட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு இந்த எட்ஜஸ் மட்டும் தேவை, அதனால் ஒரு லூப் கட்டை செலக்ட் பண்ணி ஓகே லைன் செலெக்ஷன் எட்ஜ் செலெக்ஷனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த எட்ஜையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கர்சர் எங்கெங்கே மூவ் ஆகுது மட்டும் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன பண்ணணுன்ட்டு. இப்போ பாருங்க சைடு வியூவில் நம்ம இதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எட்ஜஸ் ஓகே, ரொட்டேட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் இந்த மிரர் கொஞ்சம் முன்னாடி வர்ற மாதிரி, லைட்டாக பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். காரோட டாப்பையும் இது நம்ம இந்த எட்ஜ் செலெக்ஷன் கூட இப்போ நம்ம ஒவ்வொரு எட்ஜாக செலக்ட் பண்ணுறோம். உங்களுக்காக ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு எஜ்ஜாக செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டெலிட்டில் டிசால்வ் எஜஸ்ன்னு இருக்கும், மூணாவது ஆப்ஷனாக இருக்குது டிசால்வ் எஜஸ். இப்போ பாருங்கள் சிங்கிள் மிரர் மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு கார்னரை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த கார்னர் அதாவது ஸ்ட்ரெயிட் லைனை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் லைன் செலெக்ஷனை செலக்ட் பண்ணிடணும். அது ஓகே, எஜ் ஓரளவுக்கு பரவாயில்ல, பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்குது. இப்போது நம்ம பிகினிங் ஸ்டேஜ் தான் சொல்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் மூட் போய்க்கலாம். நம்ம ஆப்ஜெக்ட் மூடில் போயிட்டு ஆடில் போயிட்டு மெஷில் போயிட்டு
சிலிண்டர் ஒன்றா சூஸ் பண்ணுங்க. சிலிண்டர் மேலே டாப்பில் வந்துடும். நம்ம அதை ஸ்கேல் பண்ணி ஆர் ஆரை ப்ரெஸ் பண்ணுங்க. ஆர் ரொட்டேட் ஆப்ஷனுக்கு வந்து ஆர், அப்படி இல்லையா நீங்கள் ஆறு 19 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆரோட ஆங்கிள் 90 வந்து நிற்கும். எந்த ஆக்சிஸ்லன்றதுக்காக அந்த ஆக்சிஸை நம்ம மென்ஷன் பண்ணணும், அதாவது ஆர் 90 எக்ஸ்லன்னா எக்ஸ், ஒய்லன்னா ஒய். ஸோ பாருங்க ஸ்கேல் பண்ணணுன்னா எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாக ஸ்கேல் ஆகும். கர்சர் எங்கே மூவ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. என்ன ஒன்றும் புரியாது. ஸோ ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் தயவு செய்து பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நியூவாக வியூஸ் நம்ம வந்து குழந்தைங்கக்கிட்டேருந்து வர வியூஸ் மட்டுமே ஏகப்பட்ட வியூஸ் வரும். ஸோ குழந்தைங்கள உங்கள் டார்கெட்டு உங்கள் குழந்தைங்களையும் வச்சுக்கோங்க. இப்போ குழந்தைங்க நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க, அதில் இந்த மாதிரி கார் வீடியோஸ், பைக் வீடியோஸ், இந்த மாதிரி ஸ்டண்ட் வீடியோஸ் வந்து தான் நிறைய குழந்தைங்க நிறைய விரும்பி பார்க்குற வீடியோஸே இந்த கார் வீடியோஸு, அந்த லாரி பைக்கு, அந்த வெஹிக்கிள்ஸ் வீடியோஸ் தான் நிறைய குழந்தைங்க பார்ப்பாங்க. ஏன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்காக பார்க்குறதால நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம இதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ட்ராக் பண்ணிங்க. பார்க்குறதுக்கு டயர் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு டயர் நம்ம வச்சுட்டோம். இன்னொரு டயர் வைக்கிறதுக்கு சென்டர் லைன் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே கோட் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த லைன் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் சி அண்ட் கண்ட்ரோல் வி தான் இதோட ஷார்ட்கட்டும், ஃபோட்டோஷாப்பில் வர ஷார்ட்கட் மாதிரி தான். கண்ட்ரோல் சி அண்ட் கண்ட்ரோல் வி, ஜஸ்ட் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ரொட்டேட் பண்ணிவிட்டு காப்பி ஆயிடுச்சின்னா உங்களுக்கு ரெட் கலரில் காமிக்காது. இதில் நமக்கு ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரெண்டு வீல் நாலு வீல் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு கார் லுக் நமக்கு பேசிக்கான இருக்கிற அந்த கார் லுக் கிடச்சிச்சு. நம்ம அடுத்தடுத்து இதை ஒர்க் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவுட் லுக் வந்து நமக்கு கிடச்சிச்சு. இப்போது நம்ம இதை எப்படிலாம் மாடிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.